நிறைவேற்றுவான், ஆனால் எப்போ அப்படிங்கிறதுல தான் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. ஆனால் நிச்சயம் முதலமைச்சர் நிறைவேற்றுவாருங்கிறார் ஆந்திரதாஸ். அதாவது இப்போ இவங்க பேசுகிற போக்கு பாருங்கள், அதான் எப்படி இருக்குது பாருங்கள். நேற்று என்ன நடந்துச்சோ அதை அதை வச்சு தான் இன்றைக்கி பேசும்போது இன்றைய பற்றி பேசாமல் பேசுகிறதே வந்து நம்ம மக்களை வந்து சமாளிக்கிறதுக்காக பேசக்கூடிய ஒரு பேச்சாக தான் மக்கள் பார்ப்பாங்கங்கிறத நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி சந்தர்ப்பவாத அரசியல், சந்தர்ப்பவாத அரசியலின் வெளிப்பாடு தான் இப்போ சார் சொன்ன விஷயம்லாம். இன்றைக்கி ஏன் இதை செய்யலை அப்படின்னு கேட்குறதுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்கு அவங்கள்ட்ட பதில் இல்லை. ஏன்னா வாக்குறுதியில் இடம்பெற்றுட்டு, இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை மக்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது, ஏன்னா இது வந்து ஒரு புதிய கட்சி கிடையாது, திமுகங்கிறது இன்றைக்கி தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க முதல் முதலாக அப்படின்னு கிடையாது. ஏற்கனவே பல முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க. அப்போ தமிழகத்தோட நிதிநிலை தெரியணும், துறைவாரியாக தெரியணும், எல்லாமே தெரிஞ்சு தான் அவங்க அந்த வாக்குறுதிகளை தயார் செய்யணும். அப்போ வாக்குறுதி தயார் செய்யும்போது வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறத தவிர இதை நிறைவேற்ற முடியுமா முடியாதாங்கிறத கொஞ்சம் கூட சிந்திக்காமல் ஒரு வாக்குறுதிகளை தயார் பண்ணி மக்களை ஏமாற்றிருக்காங்க. 100க்கு மேலே நிறைவேற்றிருக்காங்கன்னா அதுவுமே இன்னும் செயல் வடிவம் படுத்தப்படலை நிறையா விஷயங்கிறதையும் சார் தெரிஞ்சுக்கணும். எல்லாமே பேச்சளவில் தான் இருக்குது. இன்றைய நிதிநிலை மிக மோசமாக இருப்பதனால அவங்களால எதையுமே முழுமையாக செயல் வடிவப்படுத்த முடிகிறதுக்கு முடியாமல் இருக்குது. சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அதையும் அவங்க பண்ணலைன்னா ஒட்டு மொத்தமாகவே மக்கள் வந்து எதிர்ப்பலைய ரொம்ப ரொம்ப அதிகமாக பெற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுடும். அதனால் செய்திருக்காங்க, அவ்வளவுதான். இன்றைக்கி மதுவை பற்றி பேசினாலும் சரி, நீங்கள் நீட்லேருந்து ஆரம்பித்தது தான். இன்றைக்கி எந்த வாக்குறுதிகளையுமே முக்கியமான வாக்குறுதிகளாக நாம் கருதுனதை அவங்க செய்யலை. கல்விக்கடன் தள்ளுபடி செய்யலை. இது வந்து சாதாரணமான ஒரு பழைய, இது 19 ஆண்டுகால போராட்டம் அப்படி தானே சார். கிட்டத்தட்ட 2003 இந்த பழைய ஊதிய திட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி 19 ஆண்டு காலமாக போராடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த போராட்டத்திற்கெல்லாம் நாங்கள் வந்து எல்லாத்துலேயும், அதாவது எல்லா எலெக்ஷன்லேயும், அதுக்கு 3 தேர்தல் வந்துச்சுல, 3 தேர்தல் அறிக்கையிலுமே தேர்தல் அறிக்கையிலையுமே நாங்கள் வந்து பழைய ஊதிய திட்டத்தை நாங்கள் வந்து கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னால் அப்போ எப்படி மென்ஷன் பண்ணீங்க? இப்போ இருக்கிற நிதியமைச்சர் வந்து ஏன் இப்படி சொல்லணும்? அதை சொல்கிறது கூட இப்போ அதிகாரத்தில் இருக்கோம் நாங்கள் இப்படி தான் தோரணையாக பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. பொதுவாகவே சட்டமன்றத்தை இப்போ நேரடியாக நாங்கள் பார்க்கும்போது மிக தெளிவாக தெரியுது அவங்களுடைய தோரணை எப்படி இருக்குது, தேர்தலுக்கு முன்பு எப்படி இருக்குது, தேர்தலுக்கு பின்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். இந்த வடிவேலு காமெடி மாதிரி திமுகவினுடைய அடுத்த தேர்தல் அறிக்கையிலையும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை இடம்பெறும் அந்த மாதிரியான போக்குது. அந்த நான் தான் சொன்னேன் வடிவேலு காமெடி மாதிரி, அது வேற வாய் இது நாராயணன் இலங்கை தமிழர் இரட்டை குடியுரிமை வாரணும்னு அவங்க சொன்னாங்க. 2021 இரட்டை குடியுரிமை சொன்னாங்க, அது வேற வாய் இது நாராய் அப்பா. இல்ல நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது வந்து அரசு ஊழியர்களுடைய ஓய்வூதியம் சம்பந்தமான விஷயங்கள். இதுல தேர்தல் வாக்குறுதி அவர்கள் கொடுத்தார்கள். மாநில அரசுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது என்பது உண்மை. இன்றைக்கி என்னை இந்த நேரத்தில் நீங்கள் எதை ஞாபகப்படுத்தணும்னா, 2015 டிசம்பர் அன்னைக்கு இருந்த மேடம் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்து மத்திய அரசாங்கத்தை ஒரு கடிதம் எழுதினார். ஜிஎஸ்டியை பற்றி பேசுகிற பொழுது, திரு மோடி அவர்களே, நீங்களுடைய நீங்கள் எங்களுடைய மாநிலத்தின் சட்ட உரிமையை பறித்து விட்டீர்கள், நான் வரி போடுகிற உரிமையும் பறித்து விட்டீர்கள், எங்களை ஒரு குளோரிஃபைடு முனிசிபாலிட்டியாக ஆக்க முயற்சி செய்கிறீர்கள்னு எழுதினாங்க. இன்றைக்கி எல்லா மாநில அரசும் ஒரு குளோரிஃபைடு முனிசிபாலிட்டியாக ஆகிவிட்டது. இது நான் வந்து என்னுடைய பென்ஷனுக்காக மட்டும் நான் பேசலை. நான் ஒரு மாநில அரசாங்கத்தோடைய சிரமங்களை நான் புரிந்து வைத்திருக்கிறேன். நம்பர் ஒன்று. அடுத்தது, திரு பழனிவேல் ராஜன் அவர்கள் ஏற்கனவே பேசினதை நான் சொன்னேன் ஒரு வீடியோவில், அவர் அப்படி பேசினது. அதற்கு பிறகு டிகேஎஸ் இளங்கோன் ஒரு தெளிவுபடுத்தினார், பழனிவேல் ராஜன் அவர்களிடம் முதலமைச்சர் என்ன சொல்ல வேண்டுமோ அது சொல்லியிருக்கிறார் என்று கூட பல செய்தி சேனலில் வந்தது சொன்னது. நாம் இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த பணம் தான் பிரச்சனை. நான் முன்னாடி நீங்கள் சொன்னீங்கல்ல, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு, நீங்கள் எல்லா முதலாளித்துவ அமைப்புகளும் தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லிகிட்ருக்கான். எல்லா முதலாளித்துவ அமைப்பும், ஆனால் தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, ராமசாமி குப்புசாமி இல்லைனா டாடா பிர்லா இல்லை, ரிலையன்ஸ் அதானி இல்லை, அம்பானி இல்லை, ராமசாமி குப்புசாமியும் சம்பளம் வாங்கிட்டு உயிர் வாழ்ந்தால்தான் நாளைக்கு வேலைக்காரனாக நாளைக்கு அங்க போய் நிக்க முடியும். அதனால இந்த ராமசாமி குப்புசாமிக்கு சம்பளம் கொடுக்கல. இப்ப நீங்க சொல்ல வருது என்ன சார், நாங்க அதனால அரசினுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறோம், நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்க வேண்டும். என்னன்னா, ராஜஸ்தான் கவர்மெண்ட் முடியுது, சத்தீஸ்கர் கவர்மெண்ட் முடியுது,
வெஸ்ட் பெங்கால புதிய ஓய்வூதிய திட்டமே அமல்படுத்தப்படவில்லை. நல்லா கவனிங்க, திரிபுராவிலையும் அமல்படுத்தாமல் தான் இருந்தது. இப்ப பாஜக ஆட்சிக்கு வந்தோன்னா புதிய ஓய்வூதிய திட்டத்தை அங்க அமல்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப எப்படி வெஸ்ட் பெங்கால நடத்த முடியுது, எப்படி ராஜஸ்தான் நடத்த முடியுது, அப்ப ஏன் தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலம் என்று நாம் சொல்லுகிற பொழுது எப்படி முடியுது? முடியுதுன்னு சொன்னா நான் சொன்னதுதான், இதுவரையில் சேர்த்து வைத்திருந்த பணத்தை சுழல் நிதியாக பயன்படுத்தி அதிலிருந்து வருகிற வருமானத்தை வைத்தே கூட நடத்த முடியும். அப்ப இந்த மாநில அரசாங்கத்தால பண்ண முடியுங்கிறதா ஒண்ணு. சார், இந்த தேர்தல் அறிக்கையில நான் என்ன சொல்றேன்னா, நம்ம பழனிவேல் தியாகராஜனை நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் நிதி அமைச்சர், நம்மளுக்கு வந்து யாரு நம்மளுடைய அரசன் அப்படின்னு பார்த்தா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து தெளிவான பதில் இல்லை அப்படிங்கும் பொழுது அப்போ நிதியமைச்சர் சொல்றத ஒரு கவலைக்குரிய பார்வையா தான் உங்க எடுத்துப்பாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தது தேர்தல் குழுவுல நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கிடையாது. இந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தது டி ஆர் பாலு தலைமையில இருந்த சுப்புலட்சுமி ஜெகதீசன், ஆ ராசா, அந்தியூர் செல்வராஜ், கனிமொழி, திருச்சி சிவா, டி கே எஸ் இளங்கோவன், பேராசிரியர் ஆ ராமசாமி, இவர்கள் சேர்ந்துதான் அந்த குழு. இதுதான் வந்து நம்ம இன்றைக்கு முதலமைச்சர் வந்து தெளிவுபடுத்தட்டும், குறிப்பிடுறதெல்லாம். அதாவது அந்த குழு தேர்தலுக்கு முன்னாடி என்னென்ன வாக்குறுதிகளை வைக்கணும்னு இருந்த குழுவில் வந்து இப்ப கனிமொழி மேடம் இருந்திருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், ஒரு கல்லூரி மாணவி அவங்கள்ட்ட கேக்குறாங்க, ஒரு இடத்துக்கு போகும்போது மதுவிலக்கு சாத்தியப்படுமான்னு கேக்குறாங்க. அப்போ மதுவிலக்கு சாத்தியப்படுமான்னு கேட்கும்போது அவங்களுடைய பதில் என்னவாக இருக்கணும்? ஒரு பெண்ணாக இருக்கும் போதே, சாதாரண பெண்ணாக இருந்தாலே நிச்சயமாக ஆறுதலான பதிலை தான் ஒரு மாணவி முன்னாடி கொடுக்க முடியும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் மதுவிலக்கு குறித்து பேசலைன்னு ஒரு பொய் சொல்கிறாங்க இந்த குழுவில் இருந்தவங்க. இப்படி வந்து ஒரு பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒரு மாணவி கேட்குற இடத்துல எப்படி பேசணுமோ அப்படி பேசணுமா? அதே மாதிரியான ஒரு பொய்யை இதுக்கும் சொல்லலாம்னு சொல்ல வரீங்களா நீங்க? அதாவது இது இவர்களுடைய நோக்கம் வந்து இவங்களுக்கு எல்லாமே தெரியும், இது இப்படிதான் அது அப்படிதான் தெரியும், தெரிந்தே மக்களை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற கருத்தை தான் நம்ம இங்கே பதிவு பண்ண விரும்புகிறோம். இவங்களுக்கு தெரியாததெல்லாம் கிடையாது, நிதிநிலை நல்லாவே தெரியும். இப்போ சொல்கிறாங்கல்ல, இந்த நிதிநிலைக்கு என்ன மாற்றம்,